நம்மளோட சின்ன வயசில் நம்ம தூங்கும்போது நிறைய கனவுகள் வரும். அந்த கனவு எல்லாமே காலையில் கண்முழிச்சு பார்த்தோம் அப்படின்னா கலைஞ்சு போயிடும், என்னென்ன ஞாபகம் இருக்காது. ஆனால் நம்ம கொஞ்சமாக வளர்ந்ததுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு கனவு வரும் பாருங்க. அந்த கனவு நம்ம என்ன தான் கண்முழிச்சிருந்தாலும் கலைஞ்சு போகாது. நம்ம மனசுக்குள்ளே நம்ம பிடிக்காத வேலையெல்லாம் செய்யும்போது இது உன் வாழ்க்கை இல்லைடா, இது உன்னோட எதிர்காலம் இல்லை அப்படின்னு அந்த கனவு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். பகல் கனவு ஜெயிக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் உங்களோட கனவு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அதை உங்களால் அடைய முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, அதுதான் உங்களோட எதிர்காலம் நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா, அதுக்காக நீங்கள் உழைக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் அந்த கனவை அடைய முடியும். இதுக்கு தான் அப்துல் கலாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, த ட்ரீம் இஸ் நாட் வாட் யூ சீ இன் ஸ்லீப், ட்ரீம் இஸ் த திங் விச் டசன்ட் லெட் யூ ஸ்லீப். அதாவது கனவுங்கிறது நீங்கள் தூங்கும்போது வர்றதில்லை, இந்த கனவுங்கிறது உங்களை தூங்க விடாமல் வச்சுருக்கிற ஒரு விஷயம், சரியா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கனவு இருக்கணும், நான் இப்படி தான் வாழ போகிறேன், இதுதான்டா என்னோடய வாழ்க்கை அப்படிங்கிற கனவு உங்கள் மனசில் இருக்கணும். இந்த கனவில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இந்த கனவுங்கிறது பார்க்குறவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், அதை தவிர வேறு யாராலையும் இப்போ அதை பார்க்க முடியாது. நீங்கள் சொல்லலாம் இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், ஆனால் நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் உங்களால் சொல்ல முடியாது, அதை யாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது. நம்ம தேடி ஓடுறோம்ல, என்னோட பேஷன் என்னது, என்னோடய பர்பஸ் என்னது, நான் எதுக்கு இந்த பூமியில் பிறந்தேன் அப்படின்னு. நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததுக்கும் நீங்கள் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு அடிப்படையான காரணம் இருக்குது. அது என்ன காரணங்கிறது நம்ம உள்ளுணர்வு தான் நம்மக்கிட்ட சொல்லும். அந்த உள்ளுணர்வு இதை பண்ணாத அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆழமாக சொல்கிற அளவுக்கு தெளிவாகலாம் உங்கள் கிட்ட சொல்லாது, அது மெதுவாக உங்கள் காதலை சொல்கிற மாதிரி தான் சொல்லும். அந்த விஷயத்தை எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்ம இதுக்காக தான் இதை ஆரம்பிக்கணும்னு தெரியும். நல்லா குழப்பமாக தான் இருக்கும், இந்த பேஷனுங்கிறது ரொம்ப குழப்பமாக இருக்கும். இந்த உலகத்தில் யாருமே பார்க்காத விஷயங்களை அது உங்கள் கண்ணில் காட்டும். அது நீங்கள் வெளியில் சொன்னால் இந்த உலகம் நம்பாது, ஆனால் உங்களுக்கு தெரியும் இதை நம்மளால் அடைய முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுதான் உங்களுக்கான பர்பஸ், அதுதான் உங்களுக்கான பேஷன். இந்த உள்ளுணர்வை நீங்கள் வேணாம் அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இதே உள்ளுணர்வு இதே கனவை இன்னொரு மனுஷனுக்கு வரும், அவன் அதுக்காக உழைக்க ஸ்டார்ட் பண்ணுவான், அவன் மூலமாக அது இந்த பூமிக்கு வரும். ஸோ எந்த நிமிஷம் உங்கள் கண்ணுக்கு அந்த ஒரு கனவு தெரிகிறதோ, அந்த விஷனை நீங்கள் பார்க்குறீங்களோ, அந்த எதிர்காலத்தை நீங்கள் கண்குளிர பார்க்குறீங்களோ, அந்த நிமிஷமே அதுக்காக உழைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா பர்பஸுக்கோ பேஷனுக்கோ நீங்கள் தான் வேணும்னு கிடையாது, அது நீங்கள் இல்லைனா இன்னொரு ஆள் மூலமாக இந்த பூமிக்கு வரப்போகுது. ஸோ பி த ஃபஸ்ட், நீங்கள் அதுக்காக உழைக்க ஆரம்பிங்க. எப்போ உங்கள் கண்ணுக்கு உங்களோட எதிர்காலம் தெரியுதோ அப்போவே அதுக்காக உழைக்க ஆரம்பிங்க. என்னாகும், கூடி போனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஒரு 5 வருஷம் இல்லை 6 வருஷம், இந்த 6 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட பர்பஸையும் பேஷனுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த ஃபீல்டில் ஒரு லெஜெண்டாக இருப்பீங்க. ஸோ ஸ்டாப் ரைட் நவ், இந்த நிமிஷம் உங்கள் கண்ணில் ஒரு கனவு இருக்குதா, அது உங்களை தூங்க விடாமல் இது உன் வாழ்க்கை இல்லைடா, இது உன் வாழ்க்கை இல்லைடா, இதுதான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குதா, அது ஆரம்பிங்க. குழப்பமாக தான் இருக்கும், எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியாது, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது, ஆனால் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்துவிங்க. டேக் தோஸ் பேபி ஸ்டெப்ஸ், அந்த சின்ன சின்ன அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பேஷனை நீங்கள் நெருக்க முடியும். இன்னமும் உங்கள் கனவுகளை அடைய முடியாதுன்னு தோணுதா? நான் ஒரு கதை சொல்லட்டுமா? இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிராண்ட், ஆனால் தெரியாத கதை. ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் நிறைய கனவு காணுவான், ஆனால் அவன் பிறந்தது ஒரு 7 குடும்பம் வறுமை, அவங்க அப்பா ஒரு டெலிவரி மேன் ப்ளஸ் டிரைவர், எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவருக்கு நிறைய கனவுகள் இருந்துச்சு, ஆனால் அவரோட 7 வயசு இருக்கும், சரியா? 7 வயசில் அவங்க அப்பா டெலிவரி பண்ணும்போது ஐஸில் கீழே விழுந்து காலை உடைக்கிறாரு. அந்த கம்பெனிக்காரனோ இனிமேல் இவனால் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவங்க அப்பாவை கம்பெனிலேருந்து ஃபயர் பண்ணுறாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லை, அவரோட காலை சரி பண்ணுறதுக்கு போதுமான அளவு சேவிங்ஸ் இல்லை. அவங்க அப்பா வீட்டில் வந்து சோஃபாவில் படுத்திருக்காரு. அதை பார்த்து அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனோட ஸ்டேர் கேஸில் உட்காந்துக்கிட்டு அவனோட எதிர்காலத்தையும் அவனோட கனவுகளையும் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பானான். அந்த சின்ன பையனுக்கு ஃபுட்பால்லாம் ரொம்ப பிடிக்கும், இதுக்காக ஹைஸ்கூலில் ஃபுட்பால் விளையாடி அவனோட காலேஜ் போகிறதுக்கான ஸ்காலர்ஷிப்பையும் கிடச்சிச்சு. ஆனால் அவனுக்கு காலேஜில் போயும் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு பிடிக்கல, அவனோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக அந்த ஸ்காலர்ஷிப்பை உதறி தள்ளிட்டு
அவனோட காலேஜில் போய் சேர்ந்தான். அவனோட காலேஜ் செலவுகளுக்காக சில நேரத்தில் அவனோட பிளட்டை கூட ரெண்டு டைம் விற்றுருக்கான். அதுக்கப்புறமா காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் சேல்ஸில் போய் நின்றுட்டுருக்கான். அந்த டைமில் அவனுக்கு ஸ்டார் பாக்ஸில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஆனால் ஸ்டார் பாக்ஸில் அந்த டைமில் மூணு ஓனர் இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு போராடி ஸ்டார் பாக்ஸில் சேர்ந்துடுறான். அப்படி தான் ஒரு நாள் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக இட்டாலி போகிறான். அங்கே இட்டாலி போனதும் அங்கே ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி குடிக்கலான்னு போகிறான். அங்கே போன இடத்துல அந்த பர்டிகுலர் காஃபி ஷாப்பில் இருந்த எல்லாருமே வரக்கூடிய கஸ்டமர்ஸை பேர் சொல்லி கூப்பிட்டாங்களாம், வெல்கம் பண்ணாங்களாம் பேர் சொல்லி. இவருக்கு ஒரே ஆச்சரியம், இவருக்கு நல்லா பிடிச்சி போச்சு. ஸோ இந்த ஐடியாவை அவரோட ஓனர்கிட்ட சொல்கிறாரு. அவர் ஓனர் நோ நோ சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவர் விடலை. அதுக்கும் இன்னும் முயற்சி பண்ணி அவரோட ஓன் கம்பெனி ஆரம்பிக்கிறார். எல்கார்னாலே அப்படின்னு அவரோட ஓன் காஃபி ஷாப் கம்பெனி ஆரம்பிக்கிறார். அதுக்கு போதுமான பணம் இல்லை, அதுக்கு இன்வெஸ்டர் வேணும். இன்வெஸ்டர் வேணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 242 பேர்கிட்ட கேட்டிருக்காரு. அதில் 217 பேர் நோ சொல்லிட்டாங்க. நினச்சி பாருங்கள், 217 பேர், 217 பேர் திரும்ப திரும்ப உன்னோட ஐடியாஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு தகுதி இல்லை, அதெல்லாம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நோ சொல்லியிருக்காங்க. நம்மளால் அப்படி இருக்க முடியுமா? கடைசியில் உங்களோட கனவை அவர் விட்டு கொடுக்கல. வந்துச்சு ஒரு டைம், அப்போது நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க அவரோட கம்பெனியில். அவரோட கம்பெனியில் போதுமான அளவு பணம் சேர்ந்ததும் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓஹன் போது இல் கோர்னாலே கம்பெனி. அந்த டைமில் ஒரு 2-3 வருஷத்தில் ஸ்டார் பக்ஸ் பேங்க் கிராப்ட் ஆகுது. ஸ்டார் பக்ஸை வாங்குறாரு. ஸ்டார் பக்ஸை வாங்கி அதை தன்னோட ஓன் பிராண்டாக மாற்றிக்கிட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு அவுட்லெட் ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி ஸ்டார் பக்ஸோட நெட் ஒர்த் என்னன்னு கேட்டிங்கன்னா $100 billion. அன்னைக்கு கால் உடஞ்ச ஒரு அப்பாவுக்கு பையனாக பிறந்த ஹார்வர்ட் ஷூக்ஸோட கதை தான் இது. ஃபார்மர் சிஇ ஆஃப் ஸ்டார் பக்ஸ். நினச்சி பாருங்கள், அவரோட ஒரு கனவு நம்ம ஸ்டார் பக்ஸில் வேலை பார்க்கணும், ஸ்டார் பக்ஸுக்கு ஓனர் ஆகணுங்கிற கனவு. அந்த கனவு ஒரு ஏழை பையனுக்கு ஒரு பெரிய கனவுன்னு தான் சொல்லணும். அந்த கனவு அவரால் அடைய முடிஞ்சுன்னா ஒரே ஒரு காரணம் தான், அதுக்காக அவர் உழைச்சார். அவரோட நாள், அவரோட வருடங்கள் எல்லாத்தையும் அந்த ஸ்டார் பக்ஸுக்காக செலவு பண்ணார், அவரோட ஐடியாஸ்க்காக செலவு பண்ணார். ஸோ நீங்களும் அதே மாதிரி தான், உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குல்ல, அந்த கனவுக்காக உழைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். என்னால் இவ்வளோ முடியும் அப்படின்னா அந்த 100% கொடுங்க. உங்களோட கனவுக்காக நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுவீங்க, நாளைக்கு உங்களோட கனவு உங்களுக்கான சக்ஸஸ் ஸ்டோரியாக மாறும். ஸோ இப்போ கேட்குறேன், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி என்னது? அது எழுதிட்டு இருக்கிறீங்க, தயாராக இருக்கிறீங்களா? ஸ்டார்ட் ரைட் நவ்.